அஞ்சாவது, என் நண்பர் ஒருவர் சொன்னார், வைராக்கியம் வேணும் சார். எதற்கு இப்படி சொன்னார் என்றால், நண்பரே, நீங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது உட்கார மாட்டீங்களா? நடுவில் ஒரு தடவை கூட உட்கார மாட்டீங்களா என்று நான் கேட்டேன். கேட்டதற்கு, உட்காரவே மாட்டேன் சார், எங்கேயுமே நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன் சார், எங்கேயுமே உட்காரக்கூடாது, ஏன் சார் ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், ஏன் கொஞ்சம் உட்கார்ந்தா என்ன என்று நான் கேட்ட பொழுது, வைராக்கியம் வேணும் சார். 14 கிலோமீட்டரை விக்கு 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 விக்குன்னு ஒரு இடத்துல கூட உட்காராம அப்படியே நடந்து வர்ற அந்த வைராக்கியம் வேணும் சார். என் மனதிற்குள் நகைப்பு தான் வந்தது. இவர்களுக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறார்கள், எதையும் எதையும் முடிச்சு போட்டுக்கிறாங்க. வைராக்கிய 14 கிலோ, அதான் மறுபடியும் ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தான் மனதுக்குள்ள வருது. மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை அதுல வைராக்கியம் வச்சுக்கலாம். இது சாமி கும்பிடுறதுங்க, இது வந்துட்டு கிரிவலம் சுற்றி வருதல், அதுல ஒரு வைராக்கியம் என்ன வேண்டி கிடக்கு. அதுல வந்துட்டு அங்கங் அதாவது அந்த மலையில் பௌர்ணமி அன்று வருகிற அந்த அதிர்வை உங்கள் உடல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் கோவிலை சுற்றி வருவது போல, அது ஏங்க சுற்றி வரணும், அந்த கோயிலையே அந்த மலையிலேயே அப்படியே பௌர்ணமி அன்னைக்கு பஸ்ஸில் போய் இறங்கி அந்த பௌர்ணமி நைட்டு பூரா அந்த மலை பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு நான் அப்படியே வந்துடலாம் தானே, அதையும் சுற்றி வரணும் என்ற கேள்வி என்னிடம் ஒரு மாணவன் கேட்டான். இங்கே பாருங்க, உங்களுக்கு திருஷ்டி கழிப்பது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க மூஞ்சி முன்னாடி எப்படி கொண்டுட்டு வந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி தூக்கி போட்டா அது திருஷ்டி கழிப்பது அல்ல. உங்கள் உடலை சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றும் பொழுதுதான் அது திருஷ்டி கழிப்பதாக ஆகிறது. நீங்கள் கோயிலுக்கு செல்லும்போது கூட அப்படியே கோயில் வாசலே நின்றுட்டு அப்படி போறது என்பது உண்மையிலேயே அந்த கோவிலில் இருக்கும் அதிர்வை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வது அல்ல. கோவிலுக்குள் சென்று அந்த கர்ப்பகிரகத்தில் நீங்கள் நின்று கொஞ்ச நேரம் நின்று நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம், கர்ப்பகிரகத்தில் நின்றுட்டு அப்படியே வெளியில் வந்து அப்படியே அந்த கோவிலை நீங்கள் ஒரு சர்க்குமாம்பிளேட் செய்து ஒரு சுற்று முடிந்தால் 3 சுற்று விட்டு வெளியில் வரும் பொழுது அந்த அதிர்வை அப்படியே அந்த பஞ்சமுட்டாய் செய்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா, அப்படியே அந்த ஒரு சுற்று சுற்றி அப்படி பஞ்சமுட்டாய் எடுப்பாங்க, அந்த மாதிரி அந்த அதிர்வை உங்கள் உடல் அப்படியே சுற்றி அப்படி எடுத்து அப்படி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுடைய உடம்பில் அந்த ஆல்பா கதிர்கள் வந்து சேரும். அதனால் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் நீங்கள் அப்படியே நின்றுட்டு வர்றதுனால அந்த அதிர்வு உங்களால் உள்வாங்கப்படாது. உங்கள் உடல் உள்வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சுற்றி வரும் பொழுது அந்த அதிர்வு உள்வாங்கப்படும். இந்த எலுமிச்சம்பழ விஷயத்தை பற்றி நான் இன்னொரு அறிவியல் பூர்வமாக நான் இன்னொரு பதிவில் நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். எனவே இந்த வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறது பிக்கு புக்கு நடந்து வர வேண்டும் என்பதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆங்காங்கே அமர்ந்து மெதுவாக உங்கள் உடலை தேற்றி 2 மணி நேரம்லாம் வந்துட்டு சுற்றி முடிக்கணும் என்ற அவசியம் கிடையாது. 7 மணி நேரம் நீங்கள் சுற்றின, நான் 7 மணி நேரம் சுற்றி இருக்கிறேன். எல்லா லிங்க கோயில்களிலும் அமர்ந்து ஒரு அரை ஒவ்வொரு லிங்கத்திலும் ஒரு 10 நிமிஷம் காமணி நேரம் தியானம் செய்து அந்த கிரிவலத்தை நான் முடிப்பேன். ஒவ்வொரு ஜீவசமாதியிலும் நான் அமர்ந்து 10 நிமிஷம் தியானம் செய்து கிரிவலத்தை சுற்றி வருவேன் என்பதனால் அங்கங்கே இந்த வைராக்கியம் என்றெல்லாம் மடத்தனமாக பேசக்கூடாது. அடுத்தது, மக்கள் பஜனை செய்து கொண்டு நான் சுற்றி வருவதை பார்க்கிறேன். அழகான விஷயம், நீங்கள் அரட்டை அடித்து கொண்டு சுற்றி வருவதை பார்க்கிறேன், இந்த பக்கம் பஜனை செய்து சுற்றி வருவதை பார்க்கிறேன். ஆனாலும் இந்த பஜனை செய்து கொண்டு சுற்றி வருவதை விட நீங்க உங்களில் எத்தனை பேர் தீட்சை வாங்கி இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மந்திர தீட்சை நீங்கள் வாங்கி இருந்தால் ஒருவேளை அந்த மந்திர தீட்சை உங்களுக்கு கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்வார்கள். அது என்னவென்றால், வாயை தொடர்ந்து ஓம் த்ரயம்பகம் யஜாமகே என்று இப்படி நீங்க கத்தி நீங்க சொன்னீங்கன்னா அது வந்துட்டு அத்தமம், கொஞ்சம் கீழ்நிலையான ஒரு விஷயம், சரியா? இப்படி வச்சுட்டு ஓம் த்ரயம்பகம் யஜாமகே என்று வாயில் முணுமுணுத்தீங்கன்னா அது வந்துட்டு மத்தியமம், நடுநிலையான ஒரு விஷயம். எதுவுமே சொல்லாம உள்ளுக்குள்ள ஓட விட்டீங்கன்னா அந்த ஓம் த்ரயம்பகம் அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ள ஓட விட்டீங்கன்னா வாயெல்லாம் முணுமுணுக்க கூடாது, உள்ளுக்குள்ள ஓட விட்டீங்கன்னா அதுதான் உத்தமம் என்று ஒரு மந்திரத்தை உச்சாரணை செய்யும் பொழுது அதில் எது அதமம், எது மத்தியமம், எது உத்தமம் என்று வகையறுத்து உங்களுக்கு தீட்சை வழங்கும் போது கூறியிருப்பார்கள். இந்த பஜனை செய்து கொண்டு செல்வதை கூட நான் மத்தியமம் என்று தான் நான் சொல்வேன்.
அவர்கள் பஜனையை செய்து கொண்டே அந்த கிரிவலம் சுற்றி வருவது அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது ஒரு மீடியமான விஷயம். அதை விட உத்தமமான அற்புதமான விஷயம் என்னவென்றால், 14 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் மனதிற்குள்ளேயே மந்திரத்தை டைவெர்ட் ஆகாமல், ஒரு நொடி கூட டைவெர்ட் ஆகாமல் மனதிற்குள்ளேயே அந்த மந்திரத்தை உச்சாரணை செய்து கொண்டே நீங்கள் நடத்தல் என்பது அற்புதமான விஷயம், உத்தமமான விஷயம். சரியா? அடுத்த விஷயம், நிறைய ஜீவசமாதிகள் உண்டு. இதை நான் இப்பொழுது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நிறைய ஜீவசமாதிகள் உண்டு. ரமண மகரிஷி ரமணாசிரமத்திலேயே அங்கே தான் வந்துட்டு ஜீவசமாதி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அடிமுடி சித்தர் என்கிற ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று ஒரு 10 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்து பாருங்கள், அற்புதமான ஜீவசமாதி. அது போன்ற அந்த கிரிவல பாதையிலேயே நிறைய ஜீவசமாதிகள் நான் பார்த்தேன். அகத்தியருடைய ஜீவசமாதி உண்டு. இந்த ஒவ்வொரு ஜீவசமாதியிலும் தயவு செய்து ஒரு 10 நிமிடமாவது அமர்ந்து அப்படியே உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எப்பவுமே நீங்கள் கிரிவலம் போகும்போது மற்றவங்களோட முகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு பூமியை மட்டும் பார்த்துக்கிட்டே போங்க, யாருடைய முகத்தையும் நீங்கள் பார்க்காதீங்க. வேற ஏதாவது மற்ற கோயில்களை பாருங்கள், மற்ற பில்டிங்ஸை வேணால் பாருங்க, மற்றபடி கூட யார் நடந்து வராங்க, மற்றபடி மனித முகங்களை பார்க்காதீர்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது குறைந்தது ஒரு 50 தடவையாவது அந்த மலையை, திருவண்ணாமலையை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வாங்க. திரும்பி திரும்பி அப்பப்போ பார்த்துக்கோங்க. மனசுக்குள்ளே உங்களுடைய அந்த மந்திரத்தை, உங்களுக்கென்று ஒரு மந்திரம் இருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மந்திரம் இருக்கும். எனக்கு அது அப்படியே என் ஆன்மாவுக்குள்ளேயே பதிந்திருக்கும். அந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சாரணை செய்து கொண்டு அப்படியே கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட், கிரிவலம் போயிட்டு நேர வீட்டுக்கு வாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்க. வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை. அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது உங்களால் வேறு வழி கிடையாது, போய் தான் ஆகணும். அப்போது ஒன்று வேணால் பண்ணலாம், வீடு அலுவலகம் இது மட்டும் குறைந்தது ஒரு 3 நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அதாவது முதல்ல நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். நேராக அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டிற்கு வாருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் உறங்கி விடுங்கள். அப்படியே அந்த சக்தி உங்கள் வீட்டிற்குள்ள தான் வந்து அமைய வேண்டும். சரியா? அப்பிறகு அடுத்த நாளே வெளியில் செல்லதான் வேண்டும் என்றால் நீங்கள் அலுவலகத்துக்கு வேண்டுமானால் செல்லுங்கள், வாருங்கள். குறைந்தது ஒரு 3 நாளைக்கு இப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற மனிதராக இருந்தால் வீட்டிலேயே குறைந்தது 3 நாள் வெளியிலேயே போக வேண்டாம். வெளியிலேயே வாசப்படியை விட்டு வெளியிலேயே போக வேண்டாம். 3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள். உங்களுக்குள் இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வு உங்கள் வீட்டிற்குள் அப்படி கலந்து போகும். உங்கள் வீடு கோயிலாக மாறி போகும். இதெல்லாம் நான் கிரிவலம் சுற்றி வருகிற மனிதர்களை பார்த்தும், என்னுடைய அனுபவத்தை வைத்தும், மனிதர்கள் செய்யும் தவறுகளை இங்கே பதிவு செய்யும் பொழுது இதை கேட்கிற மனிதர்கள், என்னை போன்ற ஆன்மாக்கள் நிச்சயமாக அந்த தவறுகளை திரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆசையோடு செய்கிற பதிவு தான் இந்த பதிவு. அனைவரும், அதாவது பாருங்க, நான் 50க்கும் மேலாக 50-60 கிரிவலம் சுற்றி வந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்று விட்டு வந்து எக்கச்சக்கமான சக்தி நிலையை பெற்றவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்று விட்டு, வாழ்க்கையில் ஒரு முறை கிரிவலம் சென்று விட்டு திருவண்ணாமலையில் அவர்களுடைய சக்தி நிலை அதிகமாக உயர்ந்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் போயிட்டுருக்கேன் சார், என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தீர்ந்துச்சு என்று புலம்பியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். கிரிவலத்தை தயவு செய்து ஒரு ஸ்போர்ட்டாக வேக வேகமாக அரட்டை எடுத்து கொண்டு இப்படியெல்லாம் செய்வதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை.